ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாகவே நம்ம சேனல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 23 வந்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து கல்லூரி தொடங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் நிறையா பேர் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, சார் இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தானா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜுக்கெலாம் என்ன, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அட்டானமஸுக்கெலாம் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கெலாம் என்ன சார், அவங்களுக்குலாம் எப்போ சார் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கெலாம் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாகவே இந்த வீடியோ வந்து அதுக்குரிய எல்லா பதிலையும் கொடுத்துருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கணும்னா, அட்டானமஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சரியா? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டானமஸ் தன்னிச்சையாக செயல்படுவாங்க அப்படின்னு. நம்ம அட்டானமஸ்னால் அதுதான், சரியா? தன்னிச்சை கல்லூரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படிங்கிறப்ப என்னென்னா, அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் சப்போஸ் எடுத்துருக்கலாம், அங்கேயும் வந்து நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போகலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இஷ்டம்தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது, சரியா? அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க நவம்பர் 23 வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில அட்டானமஸ் காலேஜஸ், சரியா, அந்த டேட்லேயே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியும், அஃபீஷியலாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது நீங்கள் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட காலேஜ் வெப்சைட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சரியா? உங்களோட காலேஜ் வெப்சைட்லேயே கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா போட்டுருவாங்க, அட்டானமஸாக இருந்தீங்கன்னா, சரியா? டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து நிறையா காலேஜஸில் ஏற்கனவே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எப்போ இருந்தோ என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பித்து போயிட்டுருக்கு தான் நமக்கு நியூஸ் வந்திருக்கு, சரியா? அதனால் டீம்டு யூனிவர்சிட்டி எப்போயோ ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட் இயருக்கு கிளாஸ் ஆரம்பித்து ஆன்லைனில் போயிட்டுருக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில், சரியா? நிறையா டீம்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டுருக்கு, லைக் எஸ்ஆர்எம், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நைட்டுக்கு போயிட்டுருக்கு, சத்தியபாமாலையும் போயிட்டுருக்கு, சரியா? அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் மட்டும்தான் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையா காலேஜஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? அட்டானமஸ் காலேஜ்லாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறையா காலேஜ் இருக்குது. முக்கியமான காலேஜ்லாம் எப்போயும் அட்மிஷனே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸே முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சார் பிகாம் எப்போ ஆரம்பிப்பீங்க, பிஎஸ்சி எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏன் காலேஜ் ஆரம்பிக்கலன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எப்போயோ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறையா பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, சார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்போ இருக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நியூஸ் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்காது அப்படின்னு யாருமே சொல்லலை. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக அதுக்குரிய ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸை கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.